ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம்பாள் குமரி மாவட்டம். இன்றைக்கி ஒரு லைனிங் இல்லாத சாதா நார்மல் ப்ளவுஸ் ஒன்று தான் கட் பண்ணி நெக்குக்கு சூப்பரான ஒரு டிசைன் வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஒரு சர்க்கிள் டிசைன் வச்சு கட் பண்ணி நம்ம அந்த நெக் மாடல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட இறக்கம் 16 இன்ச், உடம்பு சுற்றளவு 24 இன்ச், முன் கப் ஷேப் அளவு 11.5 இன்ச், முன் கழுத்து 7 இன்ச், பின் கழுத்து 10 இன்ச், ஷோல்டர் நம்ம 2.5 இன்ச் வச்சுருக்கோம், கழுத்து சுற்றளமும் 2.5 இன்ச் வச்சுருக்கோம், ஆம்கோல் அளவு 5 இன்ச் வச்சுருக்கோம். பாருங்க, ஆம்கோல் அளவு, ஷோல்டர் அளவு, கழுத்து சுற்றளவு, பட்டி அளவு, முன் கப் ஷேப் அளவு, முன் கைக்குழி, பின் கைக்குழி, கழுத்து இறக்கம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இது கப் ஷேப் வந்து நம்ம அந்த பட்டி சைடு மார்க் பண்ணுறோம். அடுத்தது முன் கைக்குழி, பின் கைக்குழி மார்க் பண்ணிக்கிடும். முன் கழுத்தம் வட்டக்கழுத்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு தான் நம்ம அந்த சர்க்கிள் டிசைன் இதில் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ நார்மலாக நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் அந்த ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். தைக்கும்போது நம்ம அந்த சர்க்கிள் டிசைன் வச்சு தைச்சா போதும். ஃபஸ்ட்டில் பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆம்கோல் அளவு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். முன் கைக்குழி, பின் கைக்குழி, பாருங்கள், முன் கைக்குழி, பின் கைக்குழி, முன் கைக்குழி கொஞ்சம் குளிச்சு விட்டணும், பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரோம். அடுத்தது முன் கழுத்து கட் பண்ணிக்கலாம். 7 இன்ச் முன் கழுத்து இறக்கம் வச்சுருக்கோம். பாருங்கள், முன் கழுத்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பின் கழுத்து ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கோம், 10 இன்ச் இறக்கம் வச்சுருக்கோம். அந்த 10 இன்ச்சையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச் வச்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கேன்வாஸ் எதுவும் வைக்கலை, சாதா நார்மல் ப்ளவுஸ். ஆனால் துணி கொஞ்சம் ரொம்ப கட்டியான துணி தான். இதுக்கு நம்ம கேன்வாஸோ லைனிங் எதுவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணாமல் தான் இந்த நெக் மாடல் வந்து தைக்கணும். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட கப் ஷேப்பு எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் வந்து நம்ம சென்டர் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டிசைன் வந்து நம்ம கையினால் ஒரே அளவுக்கு நம்ம வரைய முடியாது. நம்ம ஒரு கட்டி திக்னஸ் உள்ள பேப்பரில் ஒரு அட்டை மாதிரி உள்ள பேப்பர் ஏதாவது எடுத்து அதில் நம்ம டிசைனும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டிசைனை அந்த துணிக்கு மேலே வச்சு தச்சுக்கிட்டே இருந்தால் போதும், அந்த அளவு வந்து கரெக்டாக நம்ம தைக்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு வந்து பின்களுக்கு நம்ம ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம வந்து சூப்பரான சர்க்கிள் டிசைன் வச்சு தைக்கும்போது தைக்கணும். இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது உள்புறத்தில் இதே துணியை கொடுத்து தான் நம்ம வந்து டிசைனிங் வந்து வைக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஒரு கட்டிய அட்டையில் நம்ம வந்து சூப்பராக இந்த டிசைனை கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம கையினால் இருத்தி பிடிச்சிருக்கிடணும். பிடிச்சிட்டு அந்த அவுட்டரில் அந்த டிசைனிங்கும் வெளிப்பகுதியில் நம்ம அந்த பல் அந்த ட்ராக்கை வந்து கரெக்டான அளவுக்கு வளைச்சி வளைச்சி தைக்கணும். நம்ம எப்படி இந்த துணியில் தைக்கணும் அப்படிங்கிற டிசைனை பாருங்கள். நம்ம ஏற்கனவே இந்த பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த அட்டை பேப்பரில் இந்த அட்டை பேப்பர் டிசைனை வச்சு நீட்டாக நம்ம அதே மாதிரி வளைச்சி வளைச்சி தைச்சா போதும். அட்டையில் ஆனால் தைக்கக்கூடாது.
ஏன்னா துணி வந்து நம்ம உள் பகுதியில் ஒரு துணி வச்சுருக்கோம். இந்த மெயின் பீஸ் துணி, ரெண்டு பீஸ் துணி நம்மகிட்ட இருக்குது. இந்த ரெண்டு துணி இருக்கிறதே ரொம்ப திக்னஸ் கொண்ட துணி தான், அதனால் நம்ம கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த அட்டையை வச்சே நம்ம மேலே 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 தச்சிக்கிட்டு இருந்தால் போதும். இந்த ப்ளவுஸுக்கு பின் கழுத்து தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்தது முன் கழுத்து நம்ம தச்சிருக்கலாம். பேக் பட்டன் ப்ளவுஸ்னாலாம் பார்க்குறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப அளவு வந்து சின்ன அளவு ப்ளவுஸு, அவ்வளோதான். நீங்களும் இந்த மாடல் இதே மாதிரி தச்சு பாருங்கள். இப்போ நம்ம தச்ச பகுதியில் உள்ள அந்த சர்க்கிள் டிசைனை நீட்டாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி வளைச்சி வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்த பிறகு அதை ஊசியை வச்சு மாற்றி எடுக்கும்போது சூப்பராக அந்த டிசைன் வரம் பாருங்கள். தச்சு முடித்த பிறகு இந்த ஊசினால் இதை குத்தி மறுபக்கம் எடுத்து ஒரு அமுக்கு தையல் போட்டு இதில் லேஸ் வச்சா போதும், சூப்பரான ஒரு நெக் டிசைன் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். சூப்பராக நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு இருக்கும். இந்த நெக் மாடல் எப்படி இருக்கிறங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு. இந்த நெக் டிசைன் பிடிச்சவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.